ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆளினால் அழகராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக்னாலஜிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழில் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வோம், வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிவர்சல் ரிமோட்டு யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன். நம்ம எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஐஆர் சென்சார் இல்லாத எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ரிமோட் கண்ட்ரோல், டிவி, செட்டாப் பாக்ஸு, ஏசி, கூலர், ஃபேனு, ஆம்ப்ளிஃபையர், ஹோம் தேட்டர் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, டிவைஸு ரொம்ப போர்ட்டபுளாக சின்னதாக ஹேண்டியாக இருக்கிறனால நம்ம பாக்கெட்லேயே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு டேப்லெட் சைஸுக்கு தான் இருக்குது. அதோட ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கனால மைக்ரோ யூஎஸ்பி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஐஆர் சென்சார் ரிசீவரும் இருக்குது, டிரான்ஸ்மீட்டரும் இருக்குது. அதாவது நான் பிராண்டடு இருக்கக்கூடிய எந்த டிவைசஸாக இருந்தாலும் சரி, டிவியாக இருக்கட்டும், செட்டப் பாக்ஸ் இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், நான் பிராண்டாக இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸையும் நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிமோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டடுக்கு ஹிஸ்ட்ரியிலே இருக்கும், அந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம சர்ச் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிராண்டடை இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பிராண்டட், நான் பிராண்டட் எல்லாத்துக்குமே யூனிவர்சலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை ரொம்ப கம்மி தான், 350 ரூபா தான் வரும். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஓடிஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம். அதில் ஜாஜா அப்படிங்கிற யூனிவர்சல் டிவி ரிமோட்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டனால ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆப்பு தான். இதில் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்னு சொல்லி வந்துடும். என்ன நேம் கொடுத்துருக்கீங்களா அதில் பார்த்துக்கலாம். இல்லை செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸு, டிரைவர், ஐஆர் டிரைவர் செட்டிங்ஸ், இனிஷியலாக யூஎஸ்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பிலேருந்து ரெக்கனைஸ் பண்ணிக்கும் அது வேணும். அதே மாதிரி ரிமோட் ஓரியன்டேஷனுங்கிறத வந்து நீங்கள் எந்த இதில் வந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் ரிவர்ஸில், ஏன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபோனில் வந்து சார்ஜிங் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு பாட்டமில் இருக்கும், இல்லாட்டி டாப்பில் இருக்கும் மொபைல் ஃபோனு. அப்போ அந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டை டிவிக்கு நேராக நீங்கள் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த டிவைஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால. அப்போ அந்த ஓரியன்டேஷன், அதோட டிஸ்பிளே ஓரியன்டேஷனை நம்ம எப்படி வேணாலும் திருப்பிக்கிறக்கூடிய ஃப்யூச்சர் இதில் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து 2-3 ரிமோட்டு கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஏர் கூலர் இருக்குது, அந்த ஏர் கூலர் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஐஆர் டிவைஸ் கனெக்ட் பண்ணல அப்படின்னா இது மேலே டாப்பில் நாட் ஃபவுண்ட் ஐஆர் டிவைஸ்னு சொல்லி வந்துடும். அப்போ எதுவுமே ஒர்க் ஆகாது. அதை வந்து நம்ம மைக்ரோ யூஎஸ்பியில் அந்த போர்ட்டபிள் டிவைஸை இன்சர்ட் பண்ணிட்டோம்னால ஆட்டோமேட்டிக்காக நான் ரொட்டேஷன் நான் கொடுத்துருக்கறனால அந்த டிவைஸ் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கூலரை ஏற்கனவே நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கனால ஆன் பண்ணுறேன். கூலர் ஆன் ஆகிடுச்சு. அதே இதை ஸ்பீடு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூலரையும் நான் ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம். இது ஸ்விங்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஸ்விங் கொடுத்துருக்கு, அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் வந்து நம்ம வச்சுருக்க யூனிவர்சல் ரிமோட்டில் ஆப்ரேட் ஆகுது. கொடுத்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.